Now we are seeing part 19 business math, and this is for 11th standard, exercise 2.5, question number 3. In the last part we are seeing 1 and 2, now 3. We are given a statement. So let P of n be the given statement. Put the statement as Now consider this is LHS. So 2n bracket n plus 1. For n what you write? 1 bracket 1 plus 1. So here 2 over 2 into 2, 4. So LHS is 4, R plus also 4. So 2, LHS is R plus is the same as another. P of 1 is true when n equal to 1. N 1 of being equal P of 1 is 2. Now coming to step 2. So under step 2, namma assume panikiro. That is assume. Namma assume panikiro. P of for n equal to k. For n equal to k, P of k is true. N k appeen vachittu namma P of k is true appeen solli irukku. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் 4 பிளஸ் 8 பிளஸ் 12 எக்ஸட்ரா பிளஸ் 4k. வெரி சிம்பிள். என் அப்படிங்கிற கே. ஸோ வேற ஒரு என் டம் யூ ரைட் த 2 பிராக்கெட் என் என்பது ஒரு யூ ரைட் கே பிராக்கெட் கே பிளஸ் 1 ஃபார் ஆல் கே பிலாங்ஸ் டு என். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2 யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் ஸ்டெப் 3. ஸோ இந்த ஸ்டெப் 3 ஃபார் வி ஆர் டு ப்ரூவ் n வந்து k பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 1, தென் n ஈக்குவல் டு k, தென் n ஈக்குவல் டு k பிளஸ் 1. ஸோ வி ஆர் டு ப்ரூவ் p ஆஃப் k பிளஸ் 1. அப்போ இதோடைய என்ன வரும்? 4 பிளஸ் 8 பிளஸ் 12 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 4 பிராக்கெட் என் அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும்? கே. எங்கதான் என் வந்து வேல்யூ ரைட் கே பிளஸ் 1. ஸோ 4 பிராக்கெட் கே பிளஸ் 1. வை ஐ புட் பிராக்கெட் இங்க இந்த மாதிரி எழுதணும்னா திஸ் இஸ் ராங். ஸோ யூ ஆர் ரைட்டிங் 4 பிராக்கெட் கே பிளஸ் 1. ஸோ திஸ் ஈக்வல் டு நான் கம்மிட்டு ஆகுது ட்ரூ ஃபார் என் யூ ஆர் மேக்கிங் ஒர்க் என் ஈக்குவல் டு கே பிளஸ் 1. மறக்காமல் பிராக்கெட் போடணும். தென் பிராக்கெட் இந்த எண் இந்த எண்ணு போடுறது கே பிளஸ் 1. அதுலேயே ஒரு 1 இருக்கு. இங்கே டிவைடட் பை வந்து நமக்கு கிடையாது. ஸோ தட் கேன் பி ரிட்டன் அஸ் என்ன எடுக்கலாம்? 2 பிராக்கெட் கே பிளஸ் 1 then k plus 2. So இது LHS, இது வந்து RHS. அப்படியே தனித்தனியாக எடுத்து we have to prove. இதுதான் நம்ம வந்து டூ ப்ரூவ். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். This only we want to prove. So for that, now consider LHS. Yeah. So consider LHS. என்ன இருக்கு? 4, 8, 12, எக்ஸெட்ரா, 4 பிராக்கெட், கே பிளஸ் 1, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ என்ன இருக்கு? 4 பிராக்கெட், கே பிளஸ் 1. ஸோ 4 பிளஸ் 8 பிளஸ் 12 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் டே 4 இன்சைட். ஸோ 4 கே பிளஸ் 4. வி ஆர் ரைட்டிங் 4 கே பிளஸ் 4. கரெக்ட் தானே? 4 bracket n, 4n. அதுலேயும் இங்கே 4k இருக்கு.
a plus 1 எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு 4k வேற மாதிரி அது இல்லாம 4 பிராக்கெட் k plus 1 கணிதியோட 4k plus 4 பிராக்கெட் k plus 1 இது வந்து இந்த லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும் 4 பிராக்கெட் k plus 1 ஏன்னா லாஸ்ட் டேர்ம் எப்பவுமே 4 டைம்ஸ் ஆஃப் k So, 4 times of k plus 1. I think you understand. இது வந்து step 1. Step 1 you write as it is. Then step, இது வந்து the last term k plus 1. But every term is 4 times of that number. So, you are writing 4 times of k plus 1. So, இது வந்து 4k நெய்து. இந்த வந்து வந்து step 1. x plus 4k plus 4 bracket k plus 1 இப்போ இந்த 4 வந்து உள்ள கொண்டு போறீங்க k 4k plus 4 அப்படியே இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல தனியா பிராக்கெட் போட்டு சொல்லிருக்கு ஏற்கனவே இப்போ இது கம்ப்ளீட்டா எழுதி வர ஸ்டெப் 2 ஒவ்வொரு கொஸ்டினே ஸ்டெப் 2 வ நெட்ல ஸ்டெப் 3 ல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டெப் 2 ல வரீங்க 2k பிராக்கெட் k plus 1 இது தான் இந்த ஆன்சர் இந்த ஆன்சருக்கு பதிலா இங்க ரவுண்ட் போட்டுட்டாங்க இல்லையா இந்த ரெண்டும் வந்து ஈக்குவல் அப்ப அதோட ஆன்சருக்கு அப்படியே எழுதணும் 2k bracket k plus 1 plus இங்க என்ன இருக்கு 4k plus 4 so 2k உள்ள வந்து பாருங்க 2k square then what 2k bracket k plus 1 then 2k plus 4k plus 4 So 2k square plus இங்கேனு வரும் 6k plus 4 கரெக்டா அப்ப இங்க 4 2 8 4 2 8 இங்க 6 அப்ப இங்க பிளஸ் 4 2 வரும் 4 plus 2 6 4 2 8 இங்க கண்டிப்பா என்ன வரும் by 2k by 2k இது வந்து கேன்சல் ஆகி 1 டைம் இது வந்து கேன்சல் ஆகி 2 டைம் So here you are writing k plus 2 இங்க வந்து k plus 1 கரெக்ட் தான 2 2 கேன்சல் k plus 2 k plus 1 இங்க டிவைடட் பை தான் கிடையாது இல்லையா இப்ப இது வந்து 2 வந்து இங்க 4 plus 2 6 4 2 8 So this can be written as k plus 1 k plus 2 But in your 2 formula will make Sorry. இங்கே இருக்கிறது k plus 1 common இங்கே k plus 1 here also k plus 1 so it can write 2k plus 4 so k plus 1 we take 2 common so here k plus 2 so write in order 2 bracket k plus 1 k plus 2 this is equal to r of this so this only we want the proof so you can write therefore c of k plus 1 is 2 கண்டிப்பா மறக்காம வாட்டிடுறது வெள்ளவர் c of k is 2 இந்த வேர்ட் வந்து கண்டிப்பா எழுதுங்க வெள்ளவர் c of k is 2 therefore by mathematical induction therefore by mathematical induction c of n is 2 for all n belongs to n கொஞ்சம் இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும் பதவி வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு தட் ஒன்லி ஐ வாண்ட் டு தேங்க்யூ